இன்றைக்கி 26th மே. இது நிஃப்டியோட சார்ட்டு, 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை ரீச் பண்ணியிருக்கு, 15,300 க்ளோஸாக இருக்குது. இதுதான் இன்றைக்கான ட்ரேடு. இதில் ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து 93 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. பட்டு ரிலையன்ஸ் ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா, கடைசி ஒரு மூணு நாள் ரொம்ப நாளாகவே 19th ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது இதுதான் ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக்கு தான் வந்து வெயிட்டேஜ் அதிகம். இருந்தாலும் இது விழுந்தாலும் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை ரீச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி இன்னும் அவ்வளோக்கா பர்ஃபார்ம் பண்ணல. பிகாஸ் ரீசன் என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதிக வெயிட்டேஜ் இருக்க பேங்க் நிஃப்டியில் அதுவும் பர்ஃபார்ம் பண்ணல, அதனால தான். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 22 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் வந்துட்டு இதுவும் ஆல் டைம் ஹை, 379 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு.